தனுசு ராசியில் குரு வக்ர நிலையில் முப்பது ஜூன் இருபது இருபது பகல் நாலு முப்பது அளவிற்கு பயிற்சி அடைகிறார் மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு வக்கரத்தில் தனுர் ராசியினுள் சஞ்சரிப்பது பொதுவாக நல்ல பயனை தரும் என்று நம்பப்படுகிறது இதே நிலையில் சென்று மீண்டு இருபது நவம்பர் இருபது இருபது அன்று காலை ஆறு இருபத்தி ஆறு மணி அளவிற்கு மீண்டும் மகரத்திற்குள் நீச்சம் பெற்ற அந்த குரு நேர்கதியில் நீச்சமடைந்து மகரத்திற்குள் வந்தடைவார் குரு சனி ப்ளூட்டோ இந்த காட்சியில் பாருங்கள் ஏறக்குறைய நேர்கோட்டில்தான் அமைந்திருக்கிறது குரு சனி ப்ளூட்டோ இணைவிற்கான பலன்களை இங்கு தவிர்த்து குருவினால் ஏற்படக்கூடிய அந்த மிகைப்படுத்தப்பட்ட நற்பலன்களை பற்றி மட்டுமே இதனில் காண்கிறோம் பூர்வ புண்ணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகர்களுக்கு இந்த குருவானவர் தனுர் ராசியில் மிகப்பெரிய பலன்களை தரவிருக்கிறார் மேஷம் தன்னம்பிக்கை கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு இது மேலும் நம்பிக்கையை கூட்டும் ஒன்பதில் வக்கிர குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கப் போகிறது தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் துவங்கி நடத்தலாம் நல்ல முன்னேற்றங்கள் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகள் கைகூடும் உங்கள் நேர்மைக்கு மட்டுமே பலன் கௌரவம் மதிப்பு கூடும் ரிஷபம் கெட்டவர் யார் கெட்டது என்ன என்பதனை இந்த இந்த தனுர் ராசியின் குரு பிரவேசமானது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தர இருக்கிறது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு அடிவயிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எதிலும் சற்று கவனமாக இருந்து வாகன பயணமானாலும் சரி அது வாழ்க்கை பயணமானாலும் சரி மிக எச்சரிக்கையோடு இருந்து இந்த காலத்தை நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படி செல்ல வேண்டும் உதவி புரிவார்கள் என்று யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்க வேண்டிய காலம் கவனம் தேவை மிதுனம் உறவுகள் மேம்படும் ஏழில் வக்கிர குரு கணவன் மனைவி நெருக்கத்தை அதிகரிக்கப் போகிறது பிரிந்த காதலர்களாய் இருப்பின் ஒன்று சேர இனிய காலமாக இது அமையும் இந்த வாய்ப்பு உங்களுடைய தொழிலில் சாதகமான பலனை கொண்டு தந்து சேர்க்கும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அருமையான வாய்ப்புகள் வரும் மேலும் உடல் நலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கௌரவம் அதிகரிக்கும் மிகவும் சாதகமான வக்ர குரு நகர்வு இது இதனை பயன்படுத்தி முன்னேற நல்ல வாய்ப்புகளை நேர்மையான நேர்மறை சிந்தனைகளோடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ஆறில் வக்கிரகுரு இது உங்களுக்கு மிக்சட் ரிசல்ட்ஸ் தரப்போகிறது தடைகளை தரும் தடைகள் அதிகரிக்கும் தைரியமும் கூடும் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணம் மேலோங்கும் ஆனால் நேர்மறையான சிந்தனைகளைத் தவிர வேறு எந்த சில சிந்தனைகளுக்கும் பலன் இருக்கப் போவதில்லை பிரச்சனைகள் கூடும் குடும்ப உறவுகளில் மிகவும் கவனம் தேவை உஷார் மாணவர்களுக்கு நல்ல காலம் பயிற்சி தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு நல்ல பலன்கள் தரும் உடல்நிலை பேண வேண்டும் எக்ஸசைஸ் உணவு கட்டுப்பாடு போன்றவை தேவை ஆறில் வக்கிர குரு உங்கள் மறைமுக எதிரிகள் உங்கள் மீது கருணை கொள்ள தூண்டும் தெய்வ பலம் வேண்டி சுயநலமின்றி புதிய முயற்சிகள் மேற்கொண்டு தடைபட்ட காரியத்தில் முன்னேற்றம் காண நல்ல நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் சிம்மம் ஐந்தில் வக்ரகுரு மிக அருமையான அமோகமான காலமாய் உங்களுக்கு இது அமையும் நல்ல வருமானம் உண்டு உயர்கல்வி ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் காதல் கைகூடும் திருமணம் கைகூடும் உறவுகள் மேம்படும் அறிவு சார்ந்த ஆற்றல் சார்ந்த பேச்சினால் வளர்ச்சிகள் உண்டாகும் உங்களுடைய வார்த்தைகளில் உங்கள் அறிவு கூர்மையும் உங்களுடைய திறமையும் மேலோங்கி தெரியும் ஆனால் ஒன்று கவனம் நமக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்ற தலைக்கணம் இருந்தால் இவை எல்லா பலன்களையும் நற்பலன்களையும் சுக்குநூறாக இந்த குரு தூக்கி எறிந்துவான் ஜாக்கிரதை ஆனால் நல்ல பலன்களை இந்த குரு உங்களுக்கு அமைத்து தருகிறார் என்பதை மட்டும் கண் கருத்தில் கொள்ளுங்கள் கன்னி நாளில் குரு கன்னிராசிக்கு ஒரு பெரிய இது ஒரு ரிலீஃப் பேக்கேஜை கொண்டு வந்து தரப்போகிறது இந்த வக்கிர குரு உங்களது தெய்வ வழிபாட்டை பன்மடங்காக்கி அதற்கு பல மடங்கு பலன்களை தரவிருக்கும் காலம் இது உடல் நலத்தில் மேம்பாடு அடையும் கவனம் தேவை இருந்தாலும் உடல் நலம் இருந்த நிலையை விட மேம்பாடு அடையும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் புதிய வீடு வாகனம் மனதிற்கு பிடித்தார் போன்ற பொருட்கள் நகை ஆபரணம் வாங்கி சேர்க்கும் காலம் இது தாயார் உடல்நிலை மோசமடையும் சிறிய பிரச்சனைகள் கூட தீர்க்க இந்த குரு உங்களுக்கு பல வழிகளையும் யுக்திகளையும் கொண்டு வந்து தரப்போகிறார் வழக்குகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் சந்தோஷமான பலன்களையும் தந்தும் தரும் துலாம் மூணில் குரு இது ஸ்ட்ரென்த் கரேஜ் சகோதர ஆகியவை ஆர்வம் ஒரு தொழிலில் இன்ட்ரெஸ்ட் அக்கறை முன்னேற்றத்திற்கான மிகுந்த அக்கறை பல அரிய வாய்ப்புகள் சில காலமாக இருந்த சிக்கல்களுக்கு தானாக ஒரு தீர்வு ஏற்படும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தற்போது உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் அந்த சிந்தனை இந்த காலகட்டத்திற்கு உதவாது ஆகையால் உங்கள் மீது நீங்கள் கவலை கொண்டு அக்கறை கொண்டு உங்களுடைய விஷயங்களை முன்னேற்றி சீர் செய்து செம்மைப்படுத்தி கொண்டு பின்னர் அடுத்தவரை கவனிப்பது நலம் அடுத்தவரை போஷாக்கு செய்வது என்பது தற்சமயம் கைவிட்டு உங்கள் நலனின் மீது அக்கறை கொள்ளுங்கள் உஷாராக இருங்கள் விருச்சிகம் ரெண்டில் குரு லாபம் குடும்ப சிக்கல்கள் குறையும் பணம் விரயமாகாமல் சேர்த்து வைப்பது நல்லது தடைகள் அகலும் அந்த தடைகள் அகன்ற தடைகளை சாதுரியமாக தெய்வ நம்பிக்கையுடன் நல்ல வழியில் செலவிட்டு உங்கள் வளத்தையும் செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ள இது ஒரு உகந்த நேரம் தனுசு மிகவும் நல்ல பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறது தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுங்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் ஞான மார்க்கத்தில் மனதை செலுத்துங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் திருமணம் பேச்சு எடுத்தால் என்றால் கைகூடக்கூடிய காலம் இந்த காலம் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்துடன் அதிர்ஷ்டமும் கைகோர்க்கக்கூடிய இது அருமையான காலம் புனிதமான வக்ரகுரு தனுர் ராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு தெய்வ வழிபாடோடு நல்ல முன்னேற்றங்களை தரும் மகரம் வெளியூர் பணி உங்களுக்கு அதிக லாபங்களை தரும் வெளியூர் வருமானம் உங்களுக்கு நல்ல லாபங்களை தந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு செம்மையையும் சீர்படுத்தக்கூடிய பலன்களையும் தரும் உடல்நலம் நலம் தற்சமயம் இருக்கும் நிலையிலிருந்து ஒரு பாயிண்ட் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அதனால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் உறவுகள் புதுமையாக மாறும் தேவையற்ற நட்பு பார்ட்னர்ஷிப் எதிரிகள் இவற்று இவர்களிடமிருந்து முழுமையாக இந்த காலத்தில் விடைபெற்று வெளியேறி பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய பொற்காலமாக இது அமையப்போகிறது மிகவும் புனிதமான இந்த காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பம் பதினொன்றில் குரு வக்கரகதியில் தனுர் ராசியில் நுழைந்திருக்கிறார் புதிய தொழில் துவங்கும் நேரம் இருக்கும் தொழில் கட்டுப்பாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பழைய உறவுகள் மூலம் பலன் உண்டு அதன் மூலமாக சில புதிய தொழில்கள் வந்தால் அதை அனுகூலமாக ஆக்கி கொள்வதே சிறந்த தன்மையாகும் இருக்கும் தொழில் கைவிட்டு போகக்கூடிய காலமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளின் அனுகூலம் இருக்கும் அதனை நல்வழிப்படுத்தி மடைப்படுத்தி புது ஆற்றலை பெற்று நல்ல வளங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையேயான மகிழ்ச்சிகள் கூடும் மாணவர்களாயிருப்பின் கல்வி மேம்பாடு அடையும் உயர்கல்வி என்பது நல்லதாக அமையும் மீனம் வேலையில் இடமாற்றம் நீதிமன்ற வழக்காக இருந்தால் லாபம் உண்டு வருமானத்தையும் குடும்பத்தையும் சீர் செய்ய கவனத்தை செலுத்துங்கள் காதல் விஷயத்தில் கவனமாக இருங்கள் பழைய காதல் பிரச்சனையில் கொண்டு வந்து உங்களை தள்ளும் உங்கள் ராசியில் உள்ள செவ்வாய் உடல் நலத்தை இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பாதிக்கும் அதன் பின் அதனை சீர்படுத்தும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்றால் ஷேர் செய்யும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்